சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். தொழிற்சாலைகளால் ஏற்படும் கார்பன் மாசுவினை முழுவதும் கட்டுப்படுத்துவது குறித்த மாநாட்டை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தற்போது முன்னுரிமை அளித்து வருவதாகவும் இயற்கை எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் அதேவேளையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் நாம் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் கூடிய வளர்ச்சியே எப்பொழுதும் சரியான நடவடிக்கையாக இருக்கும் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். मैंने इथेनॉल के बारे में जो एक्सपर्ट है चौधरी जी प्रमोद चौधरी पराज के उनको बताया, उन्होंने कहा नितिन जी आई फील ये इम्पॉसिबल है, ये संभव नहीं है, पर मैंने अपनी जिद छोड़ी नहीं। मैंने इंडियन ऑयल के चेयरमैन वैद्य साहब और फरीदाबाद में जो रिसर्च लेबॉरेटरी चलती है इंडियन ऑयल के राम कुमार जी, उनको दोनों को बुलाया और मैंने उनको बुलाकर बोला कि नहीं होगा तो नहीं होगा, ट्राई तो करके देखो। इनका प्रेजेंट है, फिर रशिया से उनको लाया, वो मशीन लेके आए, 3 महीने ट्रायल हुई और अभी उन्होंने मुझे और पुरी साहब को उन्होंने लेटर दिया है कि 100% पेट्रोल की कैलोरिक वैल्यू के बराबर इथेनॉल की कैलोरिक वैल्यू हो सकती है। ये ठीक है, प्रूवन एग्जांपल है, प्रूवन टेक्नोलॉजी।